ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது. பொதுவாக அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் செய்யும் வழக்கம் நம் நாட்டில் தொன்றுதொட்டு நிலவி வருகிறது. அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம், சார்த்தம் முதலியவற்றை தவறாது செய்ய வேண்டும். அதனால் பித்துக்களின் பசியும் தாகமும் நிவர்த்தியாகும் என்கிறது சாஸ்திரம். அதிலும் பங்குனி மாதம் வரும் அமாவாசை அன்று விரதமிருந்தால் பித்ருசாபம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு திங்கட்கிழமை காலை பங்குனி அமாவாசை திதி தொடங்குகின்றது. அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது. மேலும் பங்குனி மாத அமாவாசை திங்கட்கிழமை அன்று வருவதால் இது மிக விசேஷமான சோமாவதி அமாவாசை, பூதாதி அமாவாசை அல்லது சோமவார அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. பங்குனி மாத அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் பங்குனி அமாவாசை 2024 தேதி தொடங்கும் நேரம் April 8, 2024 2:54 காலையில் தொடங்குகிறது. முடியும் நேரம் April 9, 2024 12:28 மணிக்கு முடிவடைகிறது. அமாவாசை தேதி நாள் முழுவதும் நீடித்தால் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது. அதேபோல மதியம் 12 மணிக்கு மேல் சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கிறது. எனவே மதியம் 12 மணிக்குள் பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். அன்று அதிகாலையில் குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் வேதியர்களை கொண்டு மறைந்த முன்னோர்களுக்கு உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவர்கள் அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்க வேண்டும். யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் அன்று விரதமிருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எனவே பங்குனி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள். முன்னோர்களை தவறாமல் வழிபடுவதால் தான் குலதெய்வமே குளிர்ந்து போவார்கள், அருள்வார்கள் என்பது ஐதீகம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.